ஒலிபீடியா வெளியிடும் ஒலி புத்தகம். கோவை ஞானி. குரல் உங்கள் தமிழ் செல்வி. கட்டற்ற கலைக்களஞ்சியமான விக்கிபீடியாவில் இருந்த இக்கட்டுரைக்கு பங்களித்த விக்கிபீடியர்கள் அனைவருக்கும் நன்றி. ஒலி புத்தகம் உரிமை கிரியேட்டிவ் காமன்ஸ். கோவை ஞானி. ஜூலை 1, 1935 பிறந்த ஒரு மார்க்சிய அறிஞரும் எழுத்தாளரும் தமிழ் இலக்கிய திறனாய்வாளரும் தமிழ் ஆசிரியரும் ஆவார். மார்க்சிய அழகியல், கடவுள் இன்னும் ஏன் சாகவில்லை உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். நிகழ் தமிழ் நேயம் உள்ளிட்ட சிற்றிதழ்களையும் நடத்தி வந்தார். கோவை ஞானியின் இயற்பெயர் கி பழனிசாமி ஆகும். இவர் கோயம்புத்தூர் மாவட்டம் சோமனூரில் கிருஷ்ணசுவாமி மாரியம்மாள் ஆகியோருக்கு 8 பிள்ளைகளில் ஒருவராக பிறந்தார். கோவையிலும் பின்னர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலும் தமிழ் இலக்கியம் கற்றார். தமிழ் ஆசிரியராக கோவையில் 30 ஆண்டு காலம் பணியாற்றினார். நீரிழிவு நோய் காரணமாக தனது கண் பார்வை இழந்ததால் பணியிலிருந்து ஓய்வு பெற்றார். இவரது துணைவியார் மு இந்திராணி உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றியவர். இவர் 2012 புற்றுநோயால் காலமானார். இவர்களுக்கு பாரிவல்லல், மாதவன் என 2 மகன்கள் உள்ளனர். இவர் இலக்கிய ஆராய்ச்சி கட்டுரைகளையும் மார்க்சிய கோட்பாட்டு ஆய்வுகளையும் செய்து வந்தார். மார்க்சிய ஆய்வாளரான S.N. நாகராஜனன் வழிவந்தவர். பண்பாட்டை வெறுமே பொருளியல் அடிப்படையில் ஆராயும் செவ்வியல் மார்க்சியத்துக்கு எதிரானவர். ஆண்டோனியோ கிராம்ஷி, அல்தூசர் போன்ற நவ மார்க்சியர்களை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர். இளம் மார்க்ஸ் முன்வைத்த அந்நிய மாதல் கோட்பாட்டின் அடிப்படையில் மார்க்சியத்தை விளக்க முயன்றவர். மார்க்சிய பார்வையில் 25க்கும் மேற்பட்ட தமிழ் இலக்கிய நூல்களை இவர் எழுதினார். மார்க்சியம் குறித்தும் சமயம் மற்றும் மெய்யியல் குறித்தும் பல நூல்களை வெளியிட்டார். 28 திறனாய்வு நூல்கள், 11 தொகுப்பு நூல்கள், 5 கட்டுரை தொகுதிகள், 3 கவிதை நூல்கள் ஆகியவற்றை எழுதியுள்ளதோடு தொகுப்பாசிரியராகவும் பல நூல்களை வெளியிட்டிருக்கிறார். மார்க்சிய இதழாகிய புதிய தலைமுறையோடும் வானம்பாடி இயக்கத்தோடும் தொடர்பு கொண்டிருந்தார். பின்னர் பரிமாணம் 1979 முதல் 1983 வரை, நிகழ் தமிழ் நேயம் ஆகிய சிற்றிதழ்களை நண்பர்கள் ஒத்துழைப்போடு இவர் வெளியிட்டார். புதுமை பித்தன் விளக்கு விருது 1998, கனடா தமிழ் இலக்கிய தோட்ட இயல் விருது 2010, எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக தமிழ் பேராயம் வழங்கிய பருதிமார் கலைஞர் விருது 2013, இந்த தமிழ் இசை வழங்கிய சாதனையாளர் விருது 2019, இத்தனை விருதுகளை வாங்கியுள்ளார். தமிழ்நாடு அரசு சிறந்த நூலாசிரியர் விருது. இவர் எழுதிய மார்க்சியம் பெரியாரியம் என்னும் நூல் தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித் துறையின் 2006 ஆண்டுக்கான சிறந்த நூல்களில் சமயம், ஆன்மீகம், அளவையியல் என்னும் வகைப்பாட்டில் பரிசு பெற்றிருக்கிறது. மார்க்சியமும் தமிழ் இலக்கியமும் தமிழகத்தில் பண்பாட்டு நெருக்கடிகள், 80களில் தமிழ் நாவல்கள், படைப்பியல் நோக்கில் தமிழ் இலக்கியம் போன்ற திறனாய்வு நூல்களை வெளியிட்டுள்ளார். மார்க்சியத்திற்கு அழிவில்லை. மார்க்சியமும் மனித விடுதலையும், இந்திய வாழ்க்கையும், மார்க்சியமும் மணல் மேட்டில் ஒரு அழகிய வீடு, கடவுள் ஏன் இன்னும் சாகவில்லை, நானும் கடவுளும் 40 ஆண்டுகளும் போன்ற மெய்யியல் நூல்களை இயற்றியுள்ளார். கல்லிகை, தொலைவிலிருந்து, கல்லும் உள்ளும் கவிதைகளும் என்று 3 கவிதை நூல்களை வெளியிட்டுள்ளார். தமிழ் தேசிய பேருரைகள், அறிவியல், அதிகாரம், ஆன்மீகம், மார்க்சியத்தின் எதிர்காலம், படைப்பிலக்கியம், சில சிகரங்களும் வழித்தடங்களும், மார்க்சியத்தின் புதிய பரிமாணங்கள், விடுதலை இறையியல், இந்தியாவில் தத்துவம் கலாச்சாரம், மார்க்சியம் தேடலும் திறனாய்வும், நிகழ் நூல் திறனாய்வுகள், பெண்கள் வாழ்வியலும் படைப்பும் என்று இத்தனை தொகுப்பு நூல்களை வெளியிட்டுள்ளார். கோவை ஞானி ஜூலை 22, 2020 அன்று தனது 86வது அகவையில் கோவை துடியலூர் வெள்ளக்கிணறு பிரிவு VRV நகரில் காலமானார்.